சபரிமலையில் பெண்களை அனுமதிக்கலாம் என்று கேரள அரசு முடிவெடுத்த காரணத்தால்தான் கேரளாவை மழை வெள்ளம் பழிவாங்கிவிட்டதாக சில மதவாதிகள் கருத்து கூறினர் அந்த கருத்துக்கு எதிராக கவிஞர் மனுஷ்ய புத்திரன் ஊழியின் நடனம் என்ற தலைப்பில் கவிதை ஒன்றை எழுதியிருக்கிறார் பெண்களின் மாதவிடாய் குருதிதான் கேரளாவை மழை வெள்ளமென மூழ்கெடுத்திருக்கிறது என்கிற அர்த்தத்தில் மனுஷ்யபுத்திரன் எழுதிய கவிதைக்கு பெண்ணியவாதி டாக்டர் ஜமீலா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அந்த கவிதையில் எந்த வகையில பெண்களோட புனிதத்தையும் மதத்தையும் மனுஷ புத்திரன் இழிவு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் தேவையே இல்லாமல் அன்னெசரியாக அந்த கோயில் வந்து மூழ்கிறதற்கும் இந்த பெண்ணினுடைய மாதவிடாய் குருதி காரணமாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியெல்லாம் போட்டு நீங்கள் கவிதைன்னு ஒன்று எழுதுறீங்களே இது வந்து எப்படிங்க இது ரசிக்கிற மாதிரியாக இருக்குது இதில் வந்து நீங்கள் யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இப்படி நீங்கள் ஒரு கவிதை எழுதியிருக்கீங்கன்றது முதல்ல எனக்கு புரியவே இல்லை உங்களை தமிழ் தெரியாத மூடர் அப்படின்னு மனுஷபுத்திரன் கடுமையாக விமர்சிச்சிருக்காரே இதுக்கு உங்களுடைய பதில் என்ன நீங்கள் வந்து என்ன மூடர்ன்னு நீங்கள் சொல்லலாம் ஃபைன் நான் மூடராகவே கூட இருந்துட்டு போகிறேன் ஆனால் யார் அவர் இதை கேட்பதற்கு அப்படின்னு எல்லாம் நீங்கள் என்ன கேள்வி கேட்காதீங்க யார் அவர்னு நீங்கள் கேட்கவே முடியாது முதல்ல நான் ஒரு பெண் ஒரு பெண்ணாக கேள்வி கேட்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அழிக்க வல்லதா அழிக்க வல்லதான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தேவி சற்றே ஓய்வுகள்னு எதுக்கு சார் முடிக்கிறாரு ஓய்வு கொள்ளனா பீரையிடம் நிறுத்திக்கணுமாம்மா என்னங்க இது அபத்தமாக இருக்குது இது அசிங்கமாக தெரியலையா இதை எப்படி விமர்சனம் பண்ணாமல் இருக்க முடியும் அவர் பகிரங்கமாக பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு மனுஷபுத்திரன் சொல்லியிருக்காரே அடுத்ததா நீங்கள் என்ன அஸ்திரத்தை கையில் எடுக்க போகிறீங்க நான் வந்து ஒரு பெண்ணின் பிரதிநிதியாக இருந்துட்டு நான் வந்து இதுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்கறதா இருக்கிறேன் இவரே சொன்னார் பார்த்தீங்களா பெண்ணின் பேராற்றல் அது என்னன்னு அவருக்கு புரிய வைப்பேன் நிச்சயமாக புரிய வைப்பேன் அவர் வந்து வாழ்நாளில் மறக்கவே முடியாத மாதிரி நான் புரிய வைப்பேன் அது நான் என்ன செய்ய போகிறேன்னு நான் இப்போ இங்கே சொல்ல விரும்பலை ஒரு வாரம் பொறுத்திருந்து பாருங்கள்